ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் வந்து புளி போடாமல் கொத்தமல்லி ரசம் வைக்க போகிறேன். அதுக்கு வந்து கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன், அப்புறம் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, புளிக்கு பதிலாக ஒரு 6 தக்காளி. இது வந்து நாட்டு தக்காளி, பெங்களூர் தக்காளியும் நாட்டு தக்காளியும் மிக்சிங், அதனால் இதில் புளிப்பு இருக்கும். அதனால் புளி போடாமல் பண்ண போகிறேன். ஒரு 3 ஸ்பூன் ரசப்பொடி எடுத்திருக்கேன், அதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். இந்த இன்க்ரீடியன்ஸை வந்து இந்த தக்காளி வந்து நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஜஸ்ட் இந்த தோல் உரியற அளவுக்கு வெந்தால் போகும், வேக வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டு இந்த குவான்டிட்டிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு ரசம் வைக்கலாம். ஸோ நான் வைக்கும்போது காமிக்கிறேன், கீப் வாட்சிங். ஸோ அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். தக்காளி, கொத்தமல்லி, பச்சை மிளகா, சின்ன துண்டு இஞ்சி, உப்பு, ரசப்பொடி எல்லாத்தையும் அரைச்சிட்டேன். புளி போடாமல் ஸோ இந்த அரைச்ச விழுத ஊற்றிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆக்கிக்கலாம். ஸோ இதை வந்து இவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு அரைச்சி ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும், அப்புறம் விளாவி தாளிக்க விட்டுட்டோம். கீப் வாட்சிங். ரசம் நல்லா கொதிக்கிறது, ஒரு 2-3 மினிட்ஸ் குதிச்சா போகிறது. ஏன்னா தக்காளி வெந்த தக்காளி தான், புளி போடாமல் இப்போ விளாவிடலாம். இது நுரைச்சி வரும்போது தாளித்து பார்க்க வேண்டியதான். இப்படி நுரைச்சி வருது, இந்த ஸ்டேஜில் வந்து இதை பொங்க விடாமல் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தாளிக்கணும். கொஞ்சம் 2 மினிட்ஸ், 1 மினிட்ல பொங்கிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெயும் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சது, 1 ஸ்பூன் கடுகு போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயம் பண்ணுவோம், ஒரே காஞ்ச மிளகாய், கழுவுக்குள்ள பற்ற முடியாது போட்டுட்டு தாளிச்சிடணும். பக்கத்தில் ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிக்கலாம். இந்த ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் ஆட் ஆகிறதுக்கு ஒரு சின்ன துண்டு பச்சை மிளகாவும் கொஞ்சம் வெல்லம் வச்சுருக்கேன், அதை போட்டுடுங்க. ஸோ இதெல்லாம் போட்டு லேசாக மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருந்தேன். ரொம்ப ஃப்ளேவர் ரொம்ப இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மூடின அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டோன்னா அதோடய காரம், புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக வெல்லம் போட்டது வந்து அதோடய மொத்த டேஸ்ட்டு வந்து ஒரு உப்பு, புளி, காரம் எல்லாம் பிளெண்ட் ஆகி வர்றதுக்கு தான் அது கொஞ்சமாக வெல்லம் போடுறது. ஆனால் ஸ்வீட்டாக இருக்காது, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சதுன்னா லைக்ஸ் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.